ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் என்னென்ன ரெசிபிஸ்லாம் டவுட் இருக்கோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். ஸோ இன்னைக்கு குறிஞ்சியிலேருந்து என்ன ரெசிபி? குறிஞ்சியோட டெக்னிக் வந்துட்டு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. அதாவது குறிஞ்சியில் வந்து வேக வச்சு சுட்டு தான் சாப்பிட்டாங்கன்றது ஒரு சில வாழ்வியல்ல இருந்தது. ஸோ கொஞ்சம் பரிணமிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட உணவு முறைகளை வந்து கொஞ்சம் ஸ்டைலில் வந்து மாற்றினாங்க அப்படின்றது தான் அதோட நிதர்சனம். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கறிகள்லாம் வந்துட்டு டைரெக்டாக போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது, சீக்கிரமாக குக்காகிறதுல. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கறிகளை வந்து இடித்து சமைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கறிகளை வந்து இடித்து சாதத்தில் போட்டு பரட்டி அதை வேக வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு முறை தான் வந்து பின்பற்றினாங்க அப்படின்றதான் உண்மையானது. ஸோ இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி கோழி பொடிச்ச சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கு இல்லை, ஆக்சுவலாக பேர் வித்தியாசம் இல்லை, டிஷ்ஷே வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற குழந்தைங்கள்லாம் அப்படியே இந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். கோழி பொடிச்ச சோறு வந்து எப்படின்னா, நார்மலாக வந்துட்டு சிக்கன் கீமா கடைகள் எல்லாம் கிடைக்கும், ஸோ அது வாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. ஸோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக கொத்தி எடுத்துங்க. எடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு மிளகு சீரக பொடி எடுத்து வச்சுப்போம். கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் தேங்காய் போட்டுங்க, கொஞ்சோண்டு சீரகம் தளிச்சுங்க, பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு லைட்டாக போட்டணும். ஃபைனலாக இறக்க போகிறப்ப அந்த கிரன்ச்சிக்கு வந்து வெங்காயம் லாஸ்ட்டாக நிறைய சேர்த்துங்க. ஸோ லைட்டாக போட்டு வறுத்துட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெத்தி வச்சுருக்க அந்த கீமாவை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் கீமா பொதுவாக வந்துட்டு நாட்டுக்கோழியில் பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கடிக்கிறதுக்கு அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். ப்ராய்லர் கோழி என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரியாக பஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நாட்டுக்கோழியை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா, அந்த நாட்டுக்கோழியை போட்டு கீமா வந்து நல்லா போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கீமா வந்து லைட்டாக மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிடும். ஸோ ஃப்ரை ஆகி அந்த கீமாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம புலாவ் செய்வோம் இல்லையா, வீட்டில் நார்மலாக வந்துட்டு ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்துட்டு போட்டுட்டு நார்மல் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதில் ரைஸை போடுங்க. ரைஸ் போட்டு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த புலாவ் ரைஸை வந்து எடுத்து காய வச்சுருங்க. புதினா போட்டு அதில் குக் பண்ணிவிட்டு எடுத்து காய வச்சுருங்க. காய வச்ச ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த மசாலா ரெடியாக இருக்கும், அந்த சிக்கன் வந்து ரோஸ்ட் ரெடியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா, ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி அதில் எல்லா தாளிப்பும் போட்டாச்சு, இந்த பக்கம் ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்து கடாயில் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லி புதினா கொஞ்சம் நெய் பட்டை கிராம்பு பொடி கொஞ்சமாக மேலே டாப்பிங் பண்ணிவிட்டு காரம் வேணுன்றவங்க என்ன பண்ணலாம்னா, சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மிளகு பொடி சேர்த்துங்க. பெப்பர் பொடி இருக்கு இல்லையா, ஸோ பெப்பர் பிளாக் பெப்பர் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஈக்குவலண்டான ஒரு ரெசிபி சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரோஹிணி, நேத்து கால் பண்ணேன். எஸ் ரோஹிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க வீட்ல? வீட்ல சேமியா உப்புமா. சேமியா உப்புமா சாப்பிட்டீங்களா? லஞ்ச் இன்னும் சாப்பிடலையா இல்ல லஞ்ச் அதானா? இல்ல, இனிமே தான் லஞ்ச் சாப்பிடணும். ஓகேமா, இன்னைக்கு என்ன மாதிரி ரெசிபி கேக்க போறீங்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, ஓகேமா. ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹாய் குட்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல்? சேமியா உப்புமா சாப்பிட்டு தெம்பா பேசுறீங்க போல இருக்கு. ஓகே, இல்லையா? சேமியா உப்புமால தெம்பு வரலையா? ஓகே, அம்மாட்ட சொல்லி நல்லா சத்தான எப்படி தெம்பு வரும் அப்படினா, இல்ல இல்ல, சேமியா உப்புமா இஸ் ஆல்வேஸ் வந்து வெல்த் தான். சோ அந்த மாதிரி எனக்கு உப்புமா பிடிக்காது. ஓகே, உப்புமா சாப்பிட்டா ஒரு சில பேருக்கு தூக்கம் தான் வரும். சரி குட்டி, இன்னைக்கு என்ன சிக்கன் பிரியாணி பண்றது அப்படினு கேக்குறீங்களா? ஓகேடா குட்டி, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க சரியா? ரொம்ப ஈஸியாக நீ குக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் பண்ணுறதுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். வள வளன்னு இல்லாமல் ஈஸியாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ சரியா?
ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்திரத்தில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் சிக்கன் வந்து ஒரு கிலோ, அரை கிலோ சிக்கன் போடுறீங்கன்னா ஜஸ்ட் அரை கிலோ ரைஸ் போட்டால் போதும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோ ரைஸை வந்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நார்மலாக வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கீ ஊற்றுங்க, கொஞ்சமாக வந்து எண்ணெய் போடுங்க, ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுங்க, தென் வந்துட்டு பச்சை மிளகாய் போடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும், அதாவது பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கங்க. தென் வந்துட்டு பட்டை கிராம்பு பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு தயிர் தக்காளி இதை மட்டும் போட்டுட்டு லைட்டாக குக் பண்ணுங்கள். தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை, பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மை இல்லை, தயிர் லெமன் ஆட் பண்ணுறதுனால புளிப்பு தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தக்காளி கம்மியாக போட்டால் போதும். அதுவும் கடைசியில் போட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கும் டெம்டிங்காக இருக்கும், அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் அதாவது கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் ஃபீல். ஸோ அந்த மாதிரி போட்டு லைட்டாக வதக்கிட்டு நல்லா வந்து மசாலாவில் அந்த சிக்கனை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கிளாஸ், மூணு கிளாஸ் தண்ணி வைங்க. ஒரு கிலோ அதாவது அரை கிலோன்றது ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ மூணு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மூணு விசில் வந்தோடனே சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். இறக்கும்போது சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து புதினா மல்லி அண்ட் கீ போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மலர்கொடி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பம்மல்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாளா போன் பண்றோம், எடுக்கவே இல்ல. எடுக்கவே இல்லையா? நாங்க ஏன் எடுக்கவே இல்ல? நிறைய பேர் கால் பண்றாங்க இல்லையாம்மா, சோ அதனால லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? வெஜிடபிள் புலாவ். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். ஹலோ செஃப், வணக்கம். வெஜிடபிள் புலாவ் ஈஸி மெத்தடா கொஞ்சம்? வெஜிடபிள் ஈஸியா வந்து எப்படி பண்றது? வெஜிடபிள் புலாவ் வந்து ரொம்ப எளிமையா பண்றது எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஸோ அதை நான் சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. ரொம்பவே சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். பிகினர்ஸ் அதாவது சமையல் கற்றுக்கிட்டு இருக்கவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது எப்படின்றதை நான் சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. எப்பயுமே வந்துட்டு வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எடுத்துக்காங்க. வெறும் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அண்ட் க்ரீன் பீஸ் மட்டும் போதும். ஸோ இது போக வந்துட்டு இந்த பக்கம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நார்மலாக வந்துட்டு புலாவை பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா கலர், அதாவது சில்லி பவுடர், குரியாண்டர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பட்டை கிராம்பு பவுடர் இருக்கு இல்லையா பிரியாணியில் யூஸ் பண்ணல, அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கணும். தென் வந்துட்டு அஸ் யூஷுவல் பச்சை மிளகாய் காரம் தான் இதில் இருக்கணும். ஸோ அதனால் பச்சை மிளகாய் எப்போவுமே வந்து ஒரு எப்பவுமே நார்மலாக ஒரு அரை கிலோ பிரியாணிக்கு வந்து நாலு பீஸ் போடுறீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் சேர்த்து போட்டுங்க. ஸோ அதான் காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் காரம், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் நெய்யை அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு தளிச்சுட்டு பட்டை கிராம்பு ரெண்டு பீஸ் போட்டுட்டு அண்ட் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் கலரில் வதங்கின அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு அந்த காய்கறியை அதிலேயே போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து திக்கான க்ரீம் கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா தண்ணிக்கு பதிலாக வந்துட்டு தண்ணி இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுக்கு மூணு போடுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிக்கணும். கொதித்து நல்ல பக்குவத்தில் வரும்போது ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு மூணு விசில் லிட்டை வச்சுட்டு நல்லா மல்லி புதினா போட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சமாக வந்துட்டு மேலே டாப்பிங்கில் வந்து கீ ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். கலாமா, கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றிமா. ஓகேமா, என்னமா முதல் முறை எப்படி பேசுறதுமா? ஒண்ணுமே இல்லம்மா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி எங்க கிட்ட பேசலாம். படப்படப்பே ஆக வேண்டாம். ஓகேமா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பருப்பு ரசம் கேட்கணுமா. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. சரிமா. அம்மா வணக்கம். உருளைக்கிழங்கு பொரியல், சூப்பர். இன்னைக்கு என்ன ரசம் வந்து பருப்பு ரசம் பண்றது எப்படின்னு? பருப்பு ரசம், பருப்பு ரசம் மறந்துட்டேன், சரியா தெரியல. அம்மாவுக்கு தெரியலன்னா அது ஒரு ஆச்சரியம் தான்.
அம்மாவுக்கு தெரியலன்னா அது ஆச்சரியம் தான். பட் ஆனா ரொம்ப ஈஸி செய்வோம், இப்போ ரொம்ப வயசாயிட்டு அப்படிலாம் இல்லம்மா. உங்க கைப்பக்குவத்துல எல்லாமே அற்புதமா வரும். ரொம்ப ஈஸியா நான் எப்படி பண்றது நான் சொல்றேன், நீங்க குறிச்சுக்கங்க சரிங்களாம்மா? ஓகேம்மா. பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரையாக வந்து பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம் பருப்பு 2 ஸ்பூன். ஸோ இதை போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கரகரன் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக பவுடர் பண்ணிங்கன்னா கொல கொல நாயிரம் ரசம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரகரன் இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக சாம்பார் வைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பருப்பு வேக வைக்கிற தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பு தண்ணி முதல் தண்ணி இருக்கு இல்லையா மேலாப்பில் வந்துட்டு இருக்க தண்ணியை கொஞ்சமாக இருத்து அதில் ரசம் வைப்பாங்க. ஸோ அது பண்ண முடியாது, பருப்பு வேக வைக்கல, நான் வெறும் டேரெக்டாக பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன்றவங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வழக்கம் போல் வந்துட்டு மல்லி இலை போடுங்க, 2 பச்சை மிளகாய் போடுங்க, பூண்டு கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க. மல்லி இலையை விட மல்லி தண்டு அதிகமாக யூஸ் பண்ணிங்க. பிகாஸ் வந்து மல்லி தண்டுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் இறங்கும், நிறைய விதமான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ மல்லி இலையை விட மல்லி தண்டு யூஸ் பண்ணிங்க ரசத்துக்கு. மல்லி தண்டு கொஞ்சமாக போட்டுட்டு பூண்டு போட்டு கொஞ்சோண்டு வந்து இதெல்லாமே போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு வழக்கம் போல் தக்காளியை புளிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக வந்துட்டு புளி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரே செக்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க, கடுகு கருவேப்பிலை போட்டு பட்டை மிளகா வரமிளகா இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு தாளி போடுங்க. மிளகு 2 பீஸ் போடுங்க. போட்டு தாளிப்பு போட்டதுக்கப்புறம் அந்த ஆயில் பொரிகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் புளி தண்ணி அண்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதிலேயே ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு சுண்டி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த பருப்பு பொடியை வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு புளி தண்ணி வந்து திக்காக இருக்க புளி தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நுரக்கட்டை லைட்டாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்கும்போது கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி அந்த நுரக்கட்டுற ஸ்டேஜில் பெருங்காயப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். மறக்காமல் வந்துட்டு கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வர்ஷா. வர்ஷா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே வர்ஷா, நீங்கள் படிக்கிறீங்களா? பெரிய வயசுல நீங்க பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சுவீங்க போலயே. ஓகேமா, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? சிக்கன் சுக்கா. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஓகே. ஹாய் வர்ஷா குட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல், வீட்ல சாப்பிட்டீங்களா? இல்ல. இல்லையா? பசிக்குதா? டைம் வந்துருச்சு, பசிக்குதுன்னு நினைக்கிறேன் குட்டிக்கு. சோ உங்களுக்கான விஷயத்தை நீங்களே பண்ணி சாப்பிட்டு சமைச்சு பழகிக்கணும். சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதான் நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்து சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்களா? சூப்பர்ரா, நாங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ரொம்ப குயிக்காக வந்து குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி சுக்கா ப்ளஸ் வந்து ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பவுடர். ஸோ அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுட்டு 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மராத்தி மூக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ப்ளஸ் வந்துட்டு நான் வழக்கம் போல் வந்து 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாமே போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு, பவுடர் ரெடி. இதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட வேண்டியது, கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனை இதில் போட்டு நல்லா அந்த அதாவது மசாலா போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஆயில் அண்ட் ஆனியன்லேயே போட்டு நல்லா பரட்டிக்கிட்டே இருங்க. சிக்கன் வந்து ஓரளவுக்கு மேலே
இருக்க ஸ்கின் குக் ஆகிடும். அது போக வந்து சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணுவோம். ஸோ மசாலா ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா சுண்ட குக், அதாவது சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கியிருக்கும் ப்ளஸ் வந்து மசாலாவோட அந்த நம்ம மாய்ஸ்டரும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த வீக்கெண்டில் வர்ஷா குட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேசுங்க. என்ன பிஸ்மில்லா பாத் எப்படி பண்றது, சாம்பார் சாதம் வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? பிகாஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தண்ணியோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து தாளிப்பு போடும்போது சில பல இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிஸ்மில்லா பாத்து வந்து வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? ஓகே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா பாத் பண்ணுறதுக்கு சாம்பார் சாதம் வந்து ரொம்பவே யூனிக்கான டேஸ்ட்டில் பண்ணுறதுக்கு சாம்பாரோட ரேஷியோ, பருப்போட ரேஷியோ. பருப்பு எப்படின்னா, தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் முக்கால் கிளாஸ் போடுறீங்கன்னா கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் முக்கால் கால். ஸோ இதளவுக்கு வந்துட்டு பருப்பை வந்து வேக வச்சு நல்லா வந்து பருப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, பச்சரிசியை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொலையே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுங்க. ஸோ பச்சரிசி தனியாக கொலையை வேக வச்சு எடுத்துட்டோம், தென் வந்து பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றா குக்கரில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கட்டி பிடிச்சிடும். அதாவது டக்குன்னு வந்து குக்கரில் போட்டு வைக்கிறனால என்ன ஆகுனா, எல்லாமே ஜாம் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று பல்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, கல் மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி சாம்பார் சாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours வந்துட்டு நல்லா டைலூட்டடாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும். ஹோட்டலெலாம் சாப்பிட்றீங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ பருப்பு தனியாக ரெடி பண்ணி வச்சுங்க, தென் வந்து ரைஸை வந்து நல்லா கொலையை பாயில் பண்ணி பச்சரிசி ஸோ பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக வந்துட்டு காய்கறிகள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், தென் வாழைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதை தாளி போட்டு, சீரகம் போட்டு தாளி போட்டு, பச்சை மிளகாய் போட்டு இடித்த பூண்டு கொஞ்சமாக சேர்த்துங்க. அதில் இடித்த பூண்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முறிச்ச சின்ன வெங்காயம் கட் பண்ண தேவையில்ல டேரெக்டாக போடுங்க. போட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 2-3 spoon அளவுக்கு நல்லா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துங்க. புளி சேர்த்து பெருங்காய பொடி அண்டு உப்பு கொஞ்சம் வந்து வெல்லம் குட்டியூண்டு பீஸ் வந்து வெல்லம் போட்டுங்க. அதிலே போட்டு நல்லா அந்த பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொல கொலன்னு கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெடியாக இருக்க குழஞ்ச ரைஸ் பச்சரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதில் கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 spoon அளவுக்கு பட்டரு, அப்படி இல்லைன்னா சும்மா கொஞ்சமாக வந்து நெய் மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. என் பேர் லலிதா, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கமா. என்ன, நான் இங்க பேசுறது உங்களுக்கு அங்க லேட்டா கேக்கும், சோ நீங்க லேட்டா தான் ரிப்ளை பண்ணுவீங்க. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மஷ்ரூம் எப்படி வெச்சு கிரேவி மஷ்ரூம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோகிராம் டெய்லி பாக்குறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. ட்ரை பண்றீங்களா ரெசிபி எல்லாம் தொடர்ந்து? ஆமா மேம், ஆமா சார், இப்ப 10 வாட்டி கால் பண்ணேன். சூப்பர் சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணேனே கால் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா சார. சரி, நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு மஷ்ரூம் நம்ம சொன்ன மாதிரி வழக்கம் போல் மஷ்ரூம் கடைகளில் கிடைக்கிற மஷ்ரூம் என்ன பண்ணலான்னா, அரிசி மாவு போட்டு நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதாக ஒரு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு துருவின தேங்காய், அதில் கொஞ்சோண்டு ஊற வச்ச கேஷ்நட் அண்ட் கசகசா. ஸோ இதை பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து
வச்சுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுவோம். எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு சீரகம் அண்ட் கடுகு இது லைட்டாக தாளி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. இஞ்சி பூண்டு பூண்டு வந்து இடித்த பூண்டை வந்து லைட்டாக போடுங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அண்ட் ஹோல் கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அரவையை அதில் போடுங்க. ப்ளஸ் மஷ்ரூமை அதிலே போட்டு வதக்கிட்டு அந்த அரவையை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த கறி. ஃபைனலாக இறக்கும்போது வந்துட்டு பெப்பர் பவுடர் அண்ட் கறி லீஃப் போட்டு சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேசியாச்சு. நான் தான் ரொம்ப ஆர்வமாக வந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கால் பண்ண எல்லாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.